comes the prophetic voice to you from Brother Ezekiel Francis, a prophet of God from India. Thousands have been touched by the messages and prayers of Brother Ezekiel. Be a part of the army God has called him to raise. Listen to this message and be blessed. Onru Pedru 5th adhyayam 6th vasanam appadiye sangeetham 1:3 appadiye Yesaya 60 22 அப்படியே பிரசங்கி 3:1-8 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் ஒருவனை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் எல்லாமே அவருடைய ஒரு காலத்தை குறித்து வைக்கிற தெய்வம். எல்லாவற்றையுமே அவருடைய காலத்தின்படி அதன் அதனை நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவன் உன்னை உயர்த்துறதற்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். சங்கீதத்துல 1:3 என்னதான் நீரோட பக்கத்துல இருந்தாலும் எவ்வளோ ஆழமான பிரசங்கத்தை கேட்டாலும் எவ்வளோதான் நீர் பாய்ச்சிக்கொண்டு அபிஷேகம் உங்களை கடந்து வந்தாலும் எவ்வளோதான் உங்களுக்கு வசன அறிவு இருந்தாலும் நீங்கள் பூத்து குலுங்கி காய்த்து பழுத்து கனிகளால் நிரம்ப ஒரு காலம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு 10 பக்கெட்டு தண்ணி இறைக்கிற இடத்துல ஒரு 1000 பக்கெட் தண்ணி இறைச்சா சிக்கரும் பழம் வராதா? பழம் வராது, அழிவிடும். என்ன நிலைமையில இருந்தாலும் கனி தர ஒரு காலம் உண்டு. அதே மாதிரி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இங்க கவனிங்க, 1000 ஆவீங்க, ஆனா அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கு. அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டைம் வந்த உடனே எல்லாமே சடன் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த தீவிரமே இல்லையே, எதுவுமே எனக்கு ஃபாஸ்டா கிடைக்கலையே பிரதர், எனக்கு என்னமோ தெரியல பிரதர், எது கிடைச்சாலும் அது டிலே ஆகிதான் கிடைக்கும் பிரதர். என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர், எதுவுமே சுலபமா எனக்கு கிடைக்கிறது இல்லை பிரதர், லாங் ப்ராசஸ் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஏற்ற காலம் ஒன்னு வச்சிருக்கிறேன், அந்த காலம் வரும்போது எல்லாமே சடன்னா தீவிரமா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஏற்ற காலம் வந்த உடனே ஏற்ற எல்லாமே தீவிரமாக தீவிரமாக. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, 17 கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். ஒன்னும் நடக்கல, 18 நடக்கல, 19 நடக்கல, 20 நடக்கல, 21 நடக்கல, 23 நடக்கல, 24 நடக்கல, 25 நடக்கல, 26 நடக்கல, 27 நடக்கல, 28 நடக்கல, ஒன்னும் நடக்கவே இல்லை. எல்லாமே ஆப்போசிட்டா இருக்குது, எல்லாமே கட்டுகளா இருக்குது. கட்டுகள் உடையானா அப்பதான் கட்டுகள் புதுசா வருது. அந்த நேரத்துல திடீரென்று கதவை தட்டுறாங்க. என்னடான்னு இவர் தூங்கி இப்படி எழும்புறாரு. எழும்பும்போது ஐயா பார்த்தா ரதங்கள் வெளியே நிக்குது, என்னத்துக்கு ரதம், என் தலை ஏதாவது வெட்டப்பட போகுதா? நான் இல்லையா, சீக்கிரம் ஷேவ் பண்ணியானு. ஷேவா? அப்படின்னா ராஜா வீட்டுல இருந்து வந்திருக்கு கில்லட்டு, ஷேவிங் செட்டு, சோப்பு, ராயல் சோப்பு. உடனே வேக வேகமா ஷேவ் பண்றான். பார்த்தா டிரெஸ் அந்த ஜெயில் டிரெஸ் போடலான்னு. அச்சி, உனக்கு இனி சிறை உடை அல்ல, சிங்கார உடை, நீ ராஜாவிடத்துல போக போகிறாய். உடனே உடனே வெளியே வரான், ஏறி உட்காரியானா. இவனுக்கு ஒன்னும் புரியல, நான் காண்பதோ கனவோ,
எல்லாமே அவனுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே கனவு காண்ற மாதிரி இருக்கு பேதுருக்கு ராத்திரில தேவதூதன் அவன அடிச்சி தட்டி வெளிய கொண்டு வரும்போது அவன் நினைக்கறானா நாளை காலையில என்ன வெட்ட போறாங்க இதெல்லாம் ஒரு கனவு ஏதோ ஒரு கடைசி நேரத்துல நம்ம வெளிய வர மாதிரி ஒரு கனவு அத நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அத கனவா வந்துடுச்சு போலன்னு அன்பானவர்களே அந்த டைம் வந்துடுச்சுனா உங்களுக்கு அப்படி கண்ணை திறந்தது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கிறதுக்குள்ள 1000 நடந்து போடும் அது ரொம்ப சடன் ஆனா அந்த சடன் டைம் வர வரைக்கும் வெயிட்டிங் இருக்கு பாருங்க இதுதான் மண்டை உருளும் சில பேருக்கு வயசே ஆயிடும் எல்லாம் போச்சு இனி என்ன அப்படினா அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு உனக்கு இப்பதான்டா வயசே திரும்புதுன்னு வரும் என்ன ஆண்டவர் 100 வயசு பயப்படாதடா இப்ப அதாண்டா உனக்கு 25 வயதினுடைய முறுக்கு ஏற்ற காலம் வந்துடுச்சுன்னா எல்லாமே சடன் ஒரு காத்திருக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலம் அந்த நீண்ட காலம் முடிஞ்சு உங்க காலம் வரும்போது எல்லாமே சடன் 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 திடீர்னு எழும்புறான் குதிரை வந்துச்சு திடீர்னு எழும்புறான் சேவ் பண்றான் நாங்க திடீர்னு எழும்புறான் ட்ரெஸ் போட்டாங்க திடீர்னு உள்ள போறான் அங்க போன ராஜா வந்து சொல்றாரு ஐயோ நான் ஒரு கனவு கண்டேன் நீதான் அதை சொல்லுவாயாமே உடனே அவன் சொன்ன அதானே சொல்லியாண்ணா அதே செகண்ட்ல நான் போய் உபவாசம் பண்ணிட்டு வரேன் கூட சொல்லல இதுக்கு முன்னால ஒரு காரியத்துக்காக 40 வருஷம் உபவாசம் பண்ணணும் 4 நாள் உபவாசம் பண்ணணும் இப்ப நிக்கும் போதே வருதுயா வரோம் இவன் ரொம்ப சாதாரணமா ராஜா ஒரு புத்தியும் விவேகம் உள்ள மனிதனை நியமிப்பாராக அவன் ஒண்ணும் இல்லாத பாவம் இன்னசென்ட்டா சொல்றான் உடனே ராஜா ஒரு பாட்டு பாடுறான் ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் ஒருவருண்டோ ஒருவருண்டோ இவனுக்கே புரியல என்னடா ராஜா என்ன மாதிரி உலகத்துல யாரும் இல்லைன்ட்டாங்களடா இப்படி கூடவா ஒரு ப்ரமோஷன் ஒருத்தருக்கு வர முடியும் விவேகமானவன் ஞானமுள்ளவன் உன்னை விட உலகத்தில் யாருமே இல்லை இதோ பாரு நான் பாருங்க திடீர்னு பார்த்தா நெக்லஸ் ராஜா நெக்லஸ் போட்டு விட்டாரு திடீர்னு குதிரையில ஏறுன்றாங்க ஊரெல்லாம் வருது தெண்டனிட்டு பணியுங்கள் 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 எல்லாம் பொத்து பொத்துன்னு விழறான் பாருங்க அன்பானவர்களே ஏற்ற காலத்துல கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் அந்த நாள் வர அந்த ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்குல்ல அது வர நீங்க பயன்படாம இருக்க மாட்டீங்க நீங்க நடத்துவீங்க அப்பா வீட்டுல சர்ச்சை நடத்துவீங்க அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு சர்ச்சை மாத்துவீங்க அப்புறம் ஜெயிலுக்குள்ளவே சர்ச்சை கொண்டு போவீங்க ஊழியம் செய்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஆத்துமக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டுதான் இருப்பீங்க வரங்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஊழியம் சிறைக்குள்ளே சிறை கைதிகளுக்குள்ளே நீயும் ஒரு கைதியாக சபை நடத்துவது கர்த்தர் உனக்கு வைக்கவில்லை இல்லைங்க நான் மறுபடியும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா உங்களை பார்த்து சொல்றேன் இப்பொழுது நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியம் உங்க கண்ணுக்கு பெருசா தெரியலாம் பயன்படுவது போல தெரியலாம் ஏதோ நடப்பது போல தெரியலாம் அது அல்ல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு உயர்வான ஊழியம் அது அல்ல நீங்கள் அதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உயர்வுக்கு ஒரு காலம் என்ன தெரியுங்களா நான் பார்த்துட்டேன் உயர்வை நீங்கள் நாடும் போது உயர்வு உங்களை விட்டு ஓடும் நீங்கள் உயர்வே வேண்டாம்பா எனக்கு அப்படின்னும் போது உயர்வு உங்களை நாடும் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன் எதை நான் நாடுகிறேனோ அப்பொழுது அது என்னை விட்டு ஓடும் எப்பொழுது அது எனக்கு வேண்டாம் அப்படின் போது அது என்னை ஓடி வரும் எதுக்குன்னா உங்க இருதயம் எதிலும் ஒட்டாத வேளையில் கர்த்தர் ஒட்டும்படி கொண்டு வருவார் என் எல்லாரும் பெரிய ஆள் சொல்லணும் அப்படின் போது யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க பெரிய ஆள்னு சொன்னா என்ன சின்ன ஆள்னு சொன்னா என்ன ஐயா அவங்க கையிலேயா இருக்கு என் உயர்வோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எங்க இன்பம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த இன்பம் இயேசுவே எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவே நீங்க எந்த நேரத்துல உயர்த்தினா என்ன தாழ்த்தினா என்ன அவங்க என்ன வாயார புகழ்ந்தா என்ன வாய் சொல்லி திட்டினால் என்ன அப்படின்னு
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படினும் போது தான் உயர்வே வரும் அது என்ன தெரியலங்க நீங்க நாடும் போது அது உன்னிடத்தில் வரவில்லை நீ அது வேண்டாம் என்று ஓடும் பொழுது அது உன்னை நாடி வருகிறது இது ஆவிக்குரிய தத்துவமோ உங்களுக்கு உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு ஒன்னு மட்டும் உண்மை உயர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு சத்தியம் நீங்க வேண்டானாலும் உங்களுக்கு உயர்வு வரும் இன்று வசைபாடுவோர் நாளை இசைபாடுவார்கள் இன்று சபிப்போர் நாளை புகழுவார்கள் இது மாறாத பிரமாணம் தேவனோடு ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தால் அவனுக்கு நிச்சயமா உயர்வு ஒன்று நிச்சயமா வரும் ஒரு ஆண்டவர் பிள்ளைக்கு எங்கேயும் உயர்வு தான் யோசேப்பு வீட்டிலையும் உயர்வு பொத்திவார் வீட்டுக்கு போனாலும் உயர்வு ஜெயிலுக்கு போனாலும் உயர்வு ஆனால் அவைகளெல்லாம் உண்மை உயர்வா உனக்கு வேறு ஒரு உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது கனி கொடுக்க ஒரு காலம் உண்டு வரும் பாருங்க கனி என்னதான் தண்ணி ஊத்தினாலும் என்னதான் எரு போட்டாலும் ஏப்ரல் மாதம் கனி காலம் என்றார் நீங்க நவம்பர்லயே ஊத்தினாலும் அது ஏப்ரல் வரும் மரத்தை பாருங்க ஊத்திக்கிட்டே இருப்பீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒன்னும் கொடுக்காது திடீர்னு பாத்தீங்க பச்சை 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 பச்சையா தெரியும் பச்சை பச்சையா பார்த்த உடனே ஆஹான்னு பறிச்சுட்டாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திடீர்னு பார்த்தா பச்சை மரம் அது திடீரென்று மஞ்சளாக ஆப்பிளாக அல்லது சிகப்பாக அல்லது மாம்பழமாக அப்படியே ஃபுல்லா கொழித்து விடும் அந்த நாள் வரும் பாருங்க உங்களுக்குள்ள இருந்து கனிகள் ஏராளமா வரும் என்னுடைய இளமை காலத்தில் ஒரு பிரசங்கத்துக்கு எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய் பேச போவேன் மூணு நாள் இதுக்கு 15 நாள் உபவாசம் பண்ணுவேன் ஃபுல்லாக இல்லை ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ உபவாசம் பண்ணிட்டு போவேன் அப்படி போய் பிரசங்கம் பண்ணால் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னுவாங்க நல்ல ஒரு கிரியை இருக்கும் ஒரு அழ அழுவாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போய் 15 நாள் பேசினாலும் இப்போ வர கனிகள் அது ஒரு ஸ்பெஷல் கனிகளை கற்றுக்கணும் ஐரோப்பா நாட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது அங்கே சொன்னேன் ஒரே ஒரு சாட்சி ஒரு ஊழியக்கார் ஆண்டவர் மகிமைக்காக சொல்கிறேன் நான் 38 இயர்ஸ் நான் ஊழியம் செய்திருக்கிறேன் 28 வருஷம் ஆனால் இந்த மனிதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இல்லவே இல்லைன்றார் அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆண்டருடைய மகிமைக்கு சொல்கிறேன் நியூசிலாந்திலேயே ஒரு சீஃப் பாஸ்டர் நியூசிலாந்தில் லார்ஜஸ்ட் சர்ச் அவர் தான் 2வது சர்ச் இப்போ அவரது ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் போன வாரம் எனக்கு ஃபோன் அடிச்சு பிரதர் எனக்கு எவ்வளோ பேர் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்கள் ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினதுல நம்பர் 1 கத்தர் உங்களை தான் பயன்படுத்தினர் என்னடா ரீசன்னா அந்த கனிவர காலம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க நீங்க போய் 10 நிமிஷம் உளர்னால் கூட அதுல கனிகள் வர ஆரம்பித்து பெருக்கத்தின் காலம் ஒன்று உண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 100 ஆத்மாவை சேர்ப்பீங்க உங்களுக்கு கூடவே ஒருத்தர் உழைச்சிருப்பார் கடைசியில் அந்த 100ல அவர் 35 எடுத்துக்கிட்டு தனியாக போயிடுவார் ஆனால் ஒரு நாள் வரும் திடீர்னு பார்த்தா 500 பேர் வருவாங்க 500 பார்த்த உடனே உங்களை கையில் பிடிக்க முடியாது அது 5000 மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆண்டவர் பாப்பா ரடா பிச்சைக்கார மாதிரி அம்பா நினைக்கிறேன் திடீரென்று 5000 தருவார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 50000 தருவார் ஏன் தர மாட்டார் 500000 ஏன் தர மாட்டார் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு இனி வர காலத்தில் எல்லா சபையும் பெருசு பெருசாக கட்ட போகிறாங்க ஏராளமான பேர் இப்போல்லாம் ஒரு ஃபேஷனே வந்துடுச்சு கேம்ப் சைட் எல்லாம் கேம்ப் சைட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு எழுப்புதல் வரப்போகுது நான் உண்மையாக சொல்கிறேன் கத்தர் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார் அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் காத்திருப்பவர்கள் யார் அதுவரை தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் யார் அதுவரை தாக்கு பிடிக்கிறவர்கள் யார் அதுவரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே தன் ஆவிய தன் ஆத்மாவை தன் கண்ணை தன் உணர்வை எல்லாத்துக்கும் மேல தான் வாய அடக்கி வைக்கிறவன் யார் தெரியுதா உங்களுக்கு வார்த்தை வல்லமை உங்க வாயில பேசுற வார்த்தை அப்படியே நடக்கும் இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு பிள்ளைய பார்த்து சொல்லாதீங்க யோசேப்புனா என்ன தெரியுங்களா அர்த்தம் இன்னும் எனக்கு தருவார்னு அர்த்தம் வேற வார்த்தையில் சொல்லணும்னா இன்னும் எனக்கு கூடும் எனக்கு ஆட் ஆகும் யோசேப்புனா ஆட் அடிஷன் உங்க மகிமை கூடும்
விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரகாசம் கூடும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கு. என்ன வயசானாலும் 30 விட 40 மகிமை அதிகம், 40 விட 50 மகிமை அதிகம், 50 விட 60 மகிமை அதிகம், 60 விட 70 மகிமை அதிகம். எனக்கெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி சாவ நினைச்சாலே ஒரே ஆசீர்வாத சந்தோஷமா இருக்கும். அவன் சிக் பெட்ல ஆயிடுவான். பழைய ஏற்பாட்டு காலத்துல சிக்கு மரணத்துக்குன்னு ஒரு சாவுக்குன்னு ஒரு நோய் வரும். அவன் வரான், உன்ன ராஜா அவனை பார்க்க வரான். ராஜா, ராஜா வந்து தகப்பனேன்றான். இவன் யாரு? வில்ல 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 கொஞ்சம் எடு ராஜா, எடுத்த அந்த அம்ப. அந்த அம்பை வச்சு ஏறி ராஜா ஏறிறான். ஐயோ, ஏன் 3 முறை வச்சு ஏறி? ஐயோ, நீ 3 முறை தாண்டா அசிரியர்களை நீ எய்ய போகிறாய், அதற்கு பிறகு நீ எரிய மாட்டாய்.